தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வதியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வில் இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான சோப கிருது வருஷம் மாசி மாதம் ஐந்தாம் நாள் 17/2/2024 சனிக்கிழமை இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையர்களும் குருவரும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை சுபகாரியங்கள் எதுவும் செய்வதற்கு கூடாத நாள் இந்த சனிக்கிழமை. கல்யாணம் செய்யக்கூடாது, ஆலயங்களில் கும்பாபிஷேகம் செய்யக்கூடாது, புதுமனை புகுவிழாக்கள் கொடிபுரல் செய்யக்கூடாது, வேறான சுபகாரியங்கள் எதுவுமே செய்யக்கூடாத நாள் என்று நம் முன்னோர்கள் ஒதுக்கி வைத்தார்கள். இந்த சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளிலே சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது, எதனையும் ஆரம்பிக்கவும் கூடாது. ஒரு கும்பாபிஷேகம் பொழுது சனிக்கிழமையிலே கர்மாரம்பமோ யாகாரம்பமோ செய்யக்கூடாது. எனவே இந்த இறை வழிபாட்டோடு சனீஸ்வர பகவானுடைய வழிபாட்டோடு கூடியது இந்த மந்த வாரம் என்கின்ற சனிக்கிழமை. நாம் மாசாரசி தேவாலயங்களிலே சென்று இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்து இந்த நவகிரகங்களுக்குள்ளே மேற்கு திசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி பிரார்த்தனை செய்வது, எள்ளு சாதம் நிவேதனமாக வைத்து அவற்றை காக்கைக்கு உணவாக கொடுப்பது, சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய பூஜைகள் வழிபாடுகள் கூட்டு பஜனைகள் பிரார்த்தனைகளிலே ஈடுபடுவது, இவையெல்லாம் ஒரு சிறப்பை தருகின்ற வகையிலே இந்த சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு ஒவ்வொரு சனிக்கிழமைகளும் இவ்வாறு காலை வேளையிலே நாங்கள் ஆசாரசீராக ஆலயங்களை சென்று பிரார்த்தனை செய்து வருகின்ற பொழுது இந்த சனி பகவானுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கிற காலத்தில் இவையெல்லாம் குறைவாக வருமாம். நாங்கள் தினந்தோறும் பாட புத்தகங்கள் எடுத்து படித்து 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 வருகின்ற பொழுது பரீட்சை வருகின்ற பொழுது இலகுவாக இருக்கும். படித்த பாடங்கள் எல்லாம் ஞாபகத்திலே இருந்து பரீட்சையிலே சித்தியடையக்கூடியதாக இருப்பது போல இந்த சனி பகவானுடைய தாக்கங்கள் அதிகமாக இருந்து ஏழரை நாட்டு சனி அட்டமத்து சனி ஜென்மத்து சனி அஷ்டார்த்தமத்து சனியிலே வருகின்ற தாக்கங்கள் குறைவாக இருப்பதற்கு ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் எப்பப்பெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கிறதோ அந்த சனிக்கிழமைகளிலே ஆசாரதீரராக சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியதாகவும் சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய பூஜை வழிபாடுகள் பிரார்த்தனைகளும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்தி.
இயேசுவில் என் புனிச்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று தபக்காலத்தின் 4 நாள். விபச்சாரம் செய்யாதே என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்குகின்ற பொழுது ஏற்கனவே தன்னுடைய உள்ளத்திலே அவன் விபச்சாரம் செய்கின்றான் என்று இயேசு அழுத்தம் திருத்தமாக மலைப்பொழிவிலே கூறுகின்றார். இயேசுவினுடைய இந்த புதிய அறநெறிகள் எங்களுடைய வாழ்வில் பெரும் சவால் ஆக அமையலாம். அதாவது நாங்கள் செய்கின்றதிலும் பார்க்க எங்களுடைய மனதிலே, எங்களுடைய எண்ணங்களிலே ஏராளமான பாவங்களை செய்கின்றோம். எங்களுடைய மனங்கள் தூய்மையாக இல்லாததினாலே, எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தூய்மை அற்றதாக இருப்பதனால், மற்றவர்கள் மீது பழி சுமத்த வேண்டும், மற்றவர்கள் அழிய வேண்டும், மற்றவர்களுக்கு துன்பம் வர வேண்டும், மற்றவர்கள் நல்லா வரக்கூடாது என்றெல்லாம் எங்களுடைய மனங்களிலே, எங்களுடைய எண்ணத்திலே நாங்கள் தீமையை எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் இயேசு கூறுகின்றார், எங்களுடைய ஒழுக்க வாழ்வு என்பது அடிப்படையிலே எங்களுடைய எண்ணத்திலே, எங்களுடைய நினைவிலே, எங்களுடைய சிந்தனையிலே முதல் முதலாக மாற்றத்தை, வளர்ச்சியை, முதிர்ச்சியை காண வேண்டும் என்று. எங்களுடைய சிந்தனைகள் பெருந்தன்மையோடு, நல்ல மனதோடு, பரந்த விரிந்த உள்ளத்தோடு, கருணை உள்ளத்தோடு இருக்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய வாழ்வு அத்தகைய உயர்வான தரமான வாழ்வாக அமையும். இயேசு முன்வைக்கின்ற அந்த மலைப்பொழிவிலே அவர் கொடுக்கின்ற வழிமுறைகள், அறம் சார்ந்த போதனைகள் எல்லாம் பழைய காலத்திலே, அதாவது முன்னைய காலத்திலே மோசேயினுடைய சட்டங்களை அவர்கள் பலவாறு அதை மிகைப்படுத்தி அல்லது பல மடங்காக்கி மக்களை அடிமைப்படுத்தி அதனாலே ஒரு அடக்கு முறை போன்ற ஒரு சமய வழிமுறையை அவர்கள் திணித்து கொண்டிருந்தார்கள். அதனால் இயேசு ஒரு புதிய அணுகுமுறையை முன்வைக்கின்ற பொழுது அதை மக்களுடைய மனங்களிலே திணிக்க வேண்டும் என்றல்ல, அவர்கள் படிப்படியாக தாங்களாகவே தங்களுடைய சுதந்திர உணர்வோடு சுயமாக அவர்கள் இறைவனுடைய அன்பின் நிமித்தம் அவர்கள் தங்களுடைய வாழ்வை உருவாக்கி கொள்ள வேண்டும். நான் என்னுடைய வாழ்வுக்கு பொறுப்பாக இருக்க வேண்டும். நான் என்னுடைய வாழ்வை உருவாக்க வேண்டும். ஒரு மரத்தை, ஒரு செடியை நாங்கள் அதை வைத்து அதை வளர்ப்பது போல என்னுடைய வாழ்விலும் நான் பண்பு உருவாக்கம் என்றதிலே, மதிப்பீடுகளை என்னுடைய மனங்களிலே உருவாக்குவதற்கு நான் முயற்சி செய்ய வேண்டும். இந்த இறைவனுடைய அன்பினுடைய அந்த அவருடைய பிரசன்னத்திலே அந்த ஆண்டவர் இயேசு என்னை இருகரம் விரித்து வரவேற்கின்ற அவருடைய அந்த அழைத்தலை நான் உணர்ந்தவனாக, இறைவனுக்கு பதிலன்பு கொடுக்கின்றேன் என்ற அந்த எண்ணத்தோடு நான் நல்லவனாக, நான் மன்னிக்கின்றவனாக, நான் மற்றவர்களை வாழ வைக்கின்றவனாக, என்னுடைய பங்களிப்பை கொடுக்க வேண்டும் என்று ஒரு தாராள சிந்தை கொண்டவராக, ஒரு தாழ்ச்சி மனம் கொண்டவராக, மற்றவர்களோடு நான் நல்ல உறவுகளை ஏற்படுத்துகின்ற பொழுது என்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் தெளிவானதாகவும் நன்மையானதாகவும் அவை உயர்வானதாகவும் இறைவனுடைய இயல்பை சார்ந்ததாகவும் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த தவக்காலம் எங்களுடைய வாழ்விலே ஒரு புதுப்பித்தலை உருவாக்குகின்ற காலமாக மலரும். இதற்காக ஆண்டவரிடம் நான் வரம் வேண்டி நிற்கின்றேன். ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒருமுறை அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலிலே சஹாபாக்களோடு பேசிக்கொண்டிருந்த நேரம்
சஹாபாக்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். அதாவது அந்த சஹாபாக்கள் அனைவரையும் பார்த்து ஒரு கேள்வியை கேட்கக்கூடிய நேரம் அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லினார்கள், உங்களோடு இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழர் அவருடைய வீட்டிற்கு அருகிலே ஒரு ஆறு ஓடிக்கொண்டே இருக்கின்றது, ஒரு நீரோடே ஓடிக்கொண்டே இருக்கின்றது. இந்த ஆற்றிலே இந்த மனிதர் ஒவ்வொரு நாளும் ஐந்து தடவைகள் குளிக்கின்றார். இவ்வாறு ஐந்து தடவைகள் குளிக்கக்கூடிய இந்த நபித்தோழருடைய உடம்பிலே ஏதாவது அழுக்குகள் இருக்குமா, ஏதாவது துர்நாற்றங்கள் வீசுமா என்று அந்த நபித்தோழர்களை பார்த்து கேட்டவுடன் அந்த நபித்தோழர்கள் கூறினார்கள், அதாவது அல்லாஹினுடைய தூதரே, இந்த மனிதர் ஒவ்வொரு நாளும் குளிக்கின்றார், இந்த மனிதருடைய உடம்பிலே எந்த ஒரு அழுக்குகளும் இருக்காது, இந்த மனிதருடைய உடம்பிலே எந்த ஒரு துர்நாற்றமும் வீசாது. அந்த நேரத்திலே அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதே போன்றுதான் ஒரு மனிதர் இந்த உலகத்திலே அவனுக்கு கடமையாக்கப்பட்ட ஐந்து நேர தொழுகைகளையும் சரியான முறையிலே தொழுகின்றார். இவ்வாறு ஒரு மனிதன் ஐந்து நேர தொழுகைகளையும் சரியான முறையிலே நிறைவேற்றினான் என்றால் அவனுடைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டுவிடும். இந்த மனிதர் ஐந்து நேரம் குளிக்கக்கூடிய நேரம் இவருடைய உடம்பிலே எந்த அளவுக்கு அழுக்குகள் இல்லாமல் போகுமோ அதே போன்றுதான் இந்த மனிதர் ஐந்து நேரம் தொழக்கூடிய நேரத்திலே இந்த மனிதருடைய உடம்பிலே அவன் செய்த பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டு அவன் சுவர்க்கவாசியாக மாறுவான் என்பதை அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த வகையிலே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் இந்த தொழுகை ஒரு மனிதன் பருவ வயதை அடைந்ததிலிருந்து அவனுடைய மரணம் தொண்டைக்குழி அடையும் வரைக்கும் இந்த தொழுகை அவனுக்கு கட்டாயமான ஒரு கடமையாக இருக்கின்றது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த தொழுகையை விடுவதற்கு அனுமதி கிடையாது. அந்த வகையில் இந்த தொழுகையை நாங்கள் சரியான முறையிலே ஐந்து நேரம் நாங்கள் தொழுகையை நிறைவேற்றினோம் என்றால் எங்களுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு நாளை மறுமையிலே நபிமார்களோடோ நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடோ அல்லாஹுவை ஒவ்வொரு நாளும் காணக்கூடிய அந்த சுவர்க்கத்தை நாங்கள் அடைவதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் உதவி புரிவான என கேட்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.